வணக்கம். நாம் விக்கி மூலத்தில் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு வார்ப்புருவை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்தில் பாருங்களேன், வேண்டத் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அது அடுத்த பக்கத்தில் வந்து இதோட மீதி இருக்குது, தான் வேண்டத்தான் அப்படிங்கிற ஒரே சொல் பிரிஞ்சு இருக்குது. ஒரு பக்கத்தில் பாதியும் மறுபக்கத்தில் பாதியும். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி வார்ப்புருக்குள்ளே போடுவாங்க. அதாவது ரெண்டாவது பக்கத்தில் இது மாதிரி வார்ப்புரு, சரிங்களா. ஹெச்டபிள்யூன்னு போட்டு தான் போட்டு அப்புறம் பைப்லைன் போட்டு வேண்டத்தான் அப்படின்னு எழுதணும். அதேமாரி இதுக்கு முதல் பக்கத்துலேயும் நம்ம எழுதணும். அதையும் திறந்து காமிக்கிறேன். திறந்து பார்க்கும்போது அதுலேயும் வந்து நம்ம என்ன போடுறோம், ஹெச்டபிள்யூஎஸ் வேண்டத்துன்னு போட்டு தான் வேண்டத்தான் இப்படி எழுதணும், இவ்வளோ பேச எழுதணும். சரி, இதனால் என்ன நண்பன்னா, அதை பார்க்கறதுக்கு முந்தைய இதில் ஒரு சின்ன பிழை வலு இருக்குது, பிழை இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இந்த வேண்டத் இப்படி இருக்குது இல்லைங்களா, ஆனால் மூல பக்கத்தில் அந்த கோடு இருக்காது இல்லைங்களா. கொஞ்சம் பெருசு பற்றி நான் காமிக்கிறேன், மேலே பாருங்கள். வேண்டத் இல்லையா, இந்த கடைசி சொல்ல அந்த ஐஃபன் சின்ன கோடு இல்லை, இடைநிறுத்தற் குறி இல்லை. சரி, இப்போ நம்ம தவிர்த்து அதை வராத மாதிரி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த தொக்கத்தை திறந்து இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் எல்லாம் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் வழிகாட்டுதல் தொடக்கத்தில் கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்படி பண்ணணும். இந்த ஐஃபன் வந்து எஸ்டபிள்யூஎஸ்ன்னு போட்டு இதை போடணும். போட்டால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, இப்படி போட்டால் அந்த கோடு உங்களுக்கு தெரியாது, சரியா. வேண்டத் இதனால் என்னங்க நன்மை அப்படின்னா, அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா காமிக்கும், வேண்டத்தான் முழுசு சொல்ல காமிக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கத்துலையும் இது மாதிரி காமிக்கும் இல்லைங்களா. சரி, இதை விட இன்னொரு நன்மை, வேற ஒரு நன்மை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பக்கத்தில் போயிட்டு அந்த சொல்லை தேடுறேன் நான். பாருங்கள், முழுசாக ஒன்றா தெரியுது பாருங்கள், வேண்டத்தான் அப்படின்ட்டு. சரி, இப்படி போடணும் என்ன ஆகும் அப்படின்னா, அது வேண்ட கோடு இடம் விட்டு தான்னு தெரியும், வேண்ட கோடு விட்டு தான் இடம் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு சொல்லுக்கு நடுவில் இடங்கள்லாம் இருக்கும் நாடு. ஒரு சொல்லுக்கு இன்னும் மறு சொல்லுக்கு நடுவில் தான் ஒரு வெற்றிடம், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லைங்களா. ஆனால் இதில் வந்து ஒரே சொல் தான், ஆனால் நடுவில் ஸ்பேஸ் தான் ரெண்டு சொல் மாதிரி தெரியும். தான்கிறது வேற, வேண்டத் அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது, அப்படி ஒரு சொல்லே கிடையாது, முழுமையில்லாத சொல். அதுக்காக நம்ம அது வந்து பயன்படுத்தணும். இது வந்து பழைய முறை ஆச்சுங்களா. இப்போ அதை விட எளிய முறை ஒன்று வந்திருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்களேன், இந்த சொல்ல கடைசியில் சொல் பாருங்கள், இருக் இருக்கா. அடுத்த பக்கத்தில் கின்றனன்னு இருக்குது. சரி, இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற முறையில் எளிமையான முறையில் இப்படி தக்கத்தை திறந்து முன்ன காட்டின மாதிரி வார்ப்புருவெல்லாம் போட வேண்டியதில்லை. இது ஒட்னாப்பில் ஒரு ஐஃபன் இடைநிறுத்தற் குறி போட்டுட்டு சேமிச்சிருங்க, சரிங்களா. இந்த ஒரே பக்கம்தான், ஹெச்டபிள்யூஎஸ் ஹைஃபு இதெல்லாம் போட வேண்டியதில்லை. இது போட்டு சேமிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதை தேடி பார்ப்போம். மிக்க சுவையுடையாக இருக்கு, சரிங்களா. இப்போ இது வந்து இந்த புத்தகமாக இருக்குது பாருங்கள், படத்துக்கு மேலே இது நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எதனால் இங்கே வருது அப்படின்னா, இங்கே இருக்க அதையும் பார்த்துருவோம் கையோட. இந்த பொருள் அடக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு அமைப்புலாம் இருக்குது. அது வேற ஒரு மூணு பதிவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரிலாம் போட்டால் தான் அது அந்த இடத்துல தெரியும், சரிங்களா. எது மாதிரி தெரியும் அப்படின்னா, இந்த புத்தகம் மாதிரி சிறு விவரப்படம் இருக்குல்ல, அது தெரியும். இதை அழுத்துறேன். இப்போ அந்த சொல்லு தேடுறேன், கடைசியாக நம்ம இருக்கு போட்டோம்ல, அது தேடுறேன் இருக்குதான்ட்டு பாருங்கள். தேடுறேன், அது இங்கே பாருங்கள், கரெக்டாக காமிச்சிருச்சு இருக்குன்றதான்ட்டு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஹெச்டபிள்யூஎஸ் ஹெச்டபிள்யூஇ அப்படின்னு முன்ன காட்டணும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரிலாம் போட வேண்டியதில்லை, எளிமையாக அது மாதிரி போட்டு நம்ம நிறைய பக்கங்களை செய்யணும். அதுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா விக்கி மூலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 300,000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. நம்ம ஒரு சொல்லுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னா, இப்படி நம்ம வந்து 300,000 பக்கத்தையும் நம்ம என்னைக்கு முடிக்கிறது. அதனால் மிக குறைவான குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம வந்து
மேம்படுத்துதல் பணி இங்கே செஞ்சோம்னா விரைவாக நம்ம வந்து இந்த திட்டத்தை மேம்படுத்தலாம். அதனால் என்ன நன்மைன்னா, தமிழ் சார்ந்த கணினியல் ஆய்வுக்கு இந்த சொற்கள்லாம் பயன்படுது. அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.